வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வேலை பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த காரகோ பாவன் ஆஸ்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் மூலமா கேள்வி கேட்டிருந்தார். காரகம் அப்படிங்கிறது இதனுள் இது இருந்து செயல்படுகிறது, பாவகம்ங்கிறது அந்த பாவகம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ சொல்லித்தரோம். ஒரு காரக கிரகம் தன்னுடைய பாவத்திலே இருக்கும் பொழுது அது காரகோபாவன் அஸ்தின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சூரியன்னா தந்தை, தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் தான் காரக கிரகம். ஒன்பதாம் பாவம் தகப்பன் ஸ்தானம். இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துலே இருக்கிறது நல்லதல்ல, இதுதான் காரகோபாவன் அஸ்தின்னு அர்த்தம். இது உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். தந்தையை பற்றி தெரிஞ்சுக்குன்னா சூரியன் தான் காரக கிரகம். இந்த சூரியனையும் தந்தையை ஒன்பதாம் பாவத்தின் வழியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, கும்ப லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் இந்த பாவம், சூரியன் தனித்து இருக்கக்கூடாது. எந்த விதமான கிரகத்துடைய சேர்க்கை அல்லது பார்வையில் இல்லாமல் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு கார கிரகம் தன்னுடைய பாவகத்திலே இருக்கும் பொழுது அது காரகோ பாவனாஸ்தின்னு அர்த்தம். இது காரகத்துவ தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை தொட்டு, லக்னத்தை தொட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சூரியன் தனித்துவமாக இருக்கிறது தவறு. இந்த சூரியனை பிற கிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ இணைவில் இருந்தாலோ தோஷம் கிடையாது. தோஷம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அதிதமான முறையில் கதிர்வீச்சு பூமிக்கு கொடுக்க முடியாது இருக்கும் பொழுது அது தோஷம்னு சொல்கிறோம். அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறது தனித்துவமாக இருக்கிறது நல்லதல்ல, தகப்பன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இந்த சூரியனுக்கு விடு கொடுத்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார், இல்லை சுக்கரன் உச்சமாக இருக்கிறார், இல்லை ஏதோ ரூபத்தில் இந்த சூரியனை சுபகிரகங்களோ பாவகிரகங்களோ தொடர்பு கொண்டுருச்சு, இப்போ காரகத்துவ தோஷம் கிடையாது. தனித்துவமாக ஏதேச்ச அதிகாரத்தோடு சூரியனை பொறுத்த வரைக்கும் தனித்து இயங்கும் போது மட்டுமே அது காரகத்துவ தோஷம்னு அர்த்தம். தாயை குறிக்கக்கூடிய காரகிரகம் சந்திரன். இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடாது. மாதுர்ஸ்தானம்னா லக்னத்தை தொட்டு நான்காம் இடம். அப்போ தாய்ஸ்தானமாக இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 இடத்துல சந்திரன் உச்சமாக இருந்தாலும் கூட தனித்துவமாக இருக்கக்கூடாது. ஒரு கிரகம் பார்த்தாலோ இணைந்தாலோ எந்த ரூபத்திலையும் காரகத்துவ தோஷம் செயல்படாது. அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவகத்தில் இருப்பது நல்லதல்ல, அது காரகத்துவ தோஷம், காரகோபாவன் அஸ்தின்னு அர்த்தம். அதற்கடுத்து செவ்வாய். செவ்வாய்னா ரெண்டு விஷயம் இருக்குது, இளைய சகோதரர் தான் மூத்த சகோதரர் தான், யார் பாதிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை தொட்டு மூன்றாம் இடத்துல இருந்தால், 1, 2, 3 இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் கூட வெறும் செவ்வாய் தனித்துவமாக மூன்றாம் இடத்துல இருந்தால் அது காரகோபாவன் அஸ்தின்னு அர்த்தம். இந்த செவ்வாய் 11 இடத்துல இருந்தால் இமூத்த சகோதரருக்கு ஆகாது. மூன்றாம் இடத்துல இருக்கும்பொழுது இளைய சகோதரருக்கும் 11 இடத்துல இருக்கும்போது மூத்த சகோதரருக்கும் ஆகாது அப்படின்னு இருக்க மாட்டாங்களே. இருந்தால் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, வம்பு வழக்கு, பிரச்சனை அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. புதன் மாமாவோடைய காரக கிரகம். அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடாது. 1, 2, 3, 4, 5 இடத்துல புதன் ஆட்சியாக இருந்தாலும் மாமாவுக்கு ஆகாது. மாமானா எப்படிங்க, தாய் மாமாவா, அக்காவை கல்யாணம் பண்ணுறதுனால மாமாவா, ஏதோ ஒரு விதத்தில் மாமா முறைகள் அத்தனையுமே உங்களுக்கு சிறப்பு இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், புரிதல் இல்லாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கொடுத்துரும். புதனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தால் மாமாவுக்கு ஆகாது. குரு தான் புத்திரகாரகன், குரு தான் குழந்தை கொடுக்கிறவர், குழந்தைக்கான கார கிரகம் குரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடாது. 1, 2, 3, 4, 5 பாவத்தில் குரு தனித்துவமாக இருக்கிறார். எந்த கிரகம் பார்க்கல, எந்த கிரகம் சேரலை, எந்த கிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார். இப்போ அது காரகோபாவன் அஸ்தின் அர்த்தம். அப்படின்னா என்னங்க அர்த்தம், பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால சங்கடம், வலி, வேதனை, குழந்தைங்க சொல்படி கேட்காமல் இருக்கிறது, குழந்தைகள் தாமதமாக கிடைக்கிறது, குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு பண்ணுறது, இப்படி பல சங்கடங்கள் ஏற்படும். எப்பயுமே ஒரு பாவகமும் ஒரு கார கிரகம் தனக்கு உண்டான பாவகத்தில் சேரும் பொழுது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிற அடிப்படையில் அந்த இடம் கெட்டு போயிடும். அப்போது குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தால் குழந்தைகள்னால வீண் நிறைய செலவு, குழந்தைகள்னால சங்கடம், குழந்தைகள் தாமதமாக கிடைக்கிறது, குழந்தைகள் சொல்படி கேட்காமல் இருக்கிறது, பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்குது, இப்படிப்பட்ட முரண்பாடுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். சுக்கரன்னா கலத்திர காரகன், கணவன் மனைவி எதிர்பாலினம் தாம்பத்தியம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன். இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தனக்கு உண்டான ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடாது. 1, 2, 3, 4, 5, 6 ஏழாம் பாவகத்தில் சுக்கரன் தனித்துவமாக இருக்கும் பொழுது
எந்த சுபகிரகத்தோடையோ எந்த பாவகிரகத்தோடையோ தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது காரகோபாவநாஸ்தின் அர்த்தம். பல பேருக்கு சுக்கரன் ஏழில் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும், அழகான மனைவியாக இருப்பாங்க, ஆனால் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும், அதிகாரம் பண்ணக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. இதனால முரண்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தி ஏற்பட்டு சில பேர் விவாகரத்தை வாங்கியிருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடாது, அது நல்லதல்ல, தனித்துவமாக. இதே கன்னி லக்கணத்தில் பிறந்த பல பேர்த்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சமாக தனித்துவமாக இருக்கும் பொழுது நல்ல மனைவி, அழகான மனைவி கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அணைஞ்சு பல பேர்த்த நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல தனித்துவமாக சுக்கரன் இருக்கக்கூடாது. அந்த சுக்கரனை குரு பார்த்தாலோ அல்லது பிற கிரகங்கள் பார்த்தாலோ அந்த பாதிப்பு நிச்சயமாக இருக்காது. சனினா கர்மாவை குறிக்கக்கூடிய காரகிரகம், ஐந்தாம் பாவங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5 இடத்துல சனி தனித்துவமாக இருக்கக்கூடாது. சனி தனித்துவமாக இருக்கிறது நல்லதல்ல. அப்படி தனி சனி தனித்துவமாக இருந்தால் அல்லது வக்ரமாக இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் கெடும், வாழ்க்கையில் மனசில் நிம்மதியாக இருக்காது, குழப்பங்கள் ஜாஸ்தி மேலோங்கும், புத்திர பாக்கியஸ்தானம் தடைபடும், தள்ளி போகும். அப்போ ஏதோ ரூபத்தில் இந்த காரகிரகம் தன்னுடைய பாவகத்தில் இருக்கும் பொழுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக கிடத்தான் செய்யும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 9 இடத்துல சூரியன் உச்சமாக இருந்து பல நபர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தகப்பனாருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதையும் தகப்பன் மகன் உறவு சரியில்லாமல் இருக்கிறதையும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துருக்குறோம். அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே சூரியன் உச்சமாக இருப்பார், அது தப்பான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த சூரியனை ஏதோ ஒரு சுபகிரகமோ பாவகிரகமோ தொடர்பு கொள்ளும் பொழுது தன்னோட இயல்புத்தன்மை மாறுறதுனால காரகோபாவநாஸ்தி செயல்படாது. அப்போ அந்த காரகோபாவநாஸ்தின்னு என்னென்னா, காரகிரகம் தன்னுடைய பாவகத்திலே இருக்கிறது பேர் தான் காரகோபாவநாஸ்தி, காரகத்தோ தோஷம். இதை நீங்கள் நடைமுறையில் பார்க்க பார்க்கத்தான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்குவீங்க. இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் செயல்படுமான்னு கேட்டால், அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரூபத்திலையும் தனித்துவமாக இருக்கக்கூடாது. சுபகிரகமோ பாவகிரகமோ ஒரு கிரகத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இயல்புத்தன்மையை மாற்றக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால எந்த ரூபத்திலையும் காரகோபாவநாஸ்தியோ காரகத்துவ தோஷமோ செயல்படாதுன்னு புரிஞ்சுக்குங்க. இதை அனுபவத்தில் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வேறொரு லக்னத்துக்கு பார்த்தா தான் உங்களுக்கு பிடிபடும். உதாரணத்துக்கு தனுசு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்னத்திற்கு 9 இடம் சிம்மம். சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருந்தாலும் கூட தனித்துவமாக இருக்கக்கூடாது, அது காரகோபாவநாஸ்தின்னு அர்த்தம். தனுசு லக்னத்திற்கு 4 இடத்துல சந்திரன் இருந்தா ஒரு விதத்துல திக்பலம்னு சொன்னாலும் கூட, தாய் ஆரோக்கியமா இருந்தாலும் கூட தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் சரி இருக்காது. என்ன காரணம்னா, சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4 பாவத்துல தனித்து இருக்கக்கூடாது. செவ்வாய் தனுசு லக்னத்திற்கு 3 இடத்துல இருந்தா இளைய சகோதரருக்கு ஆகாது. தனுசு லக்னத்திற்கு 11 இடத்துல செவ்வாய்னா மூத்த சகோதரருக்கு ஆகாது. புதன் இந்த தனுசு லக்னத்திற்கு 5 இடத்துல புதன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தாய் மாமன் உறவுகள் சரி இருக்காது. இந்த தனுசு லக்னத்திற்கு 5 இடத்துல குரு இருக்கக்கூடாது. குரு இருந்தால் குழந்தைகள்னால சங்கடத்தை வழிவேதனை அனுபவிக்கணும், குழந்தைகளுக்கு வீண் விளைச்சலவு ஏற்படும். தனுசு லக்னத்திற்கு 7 இடத்துல தனித்து சுக்கரன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சரி இருக்காது, ஈகோ பிரச்சனை கண்டிப்பாக தோன்றி மறையும். தனுசு லக்னத்திற்கு 5 இடத்துல சனி நீச்சமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக பாதிப்பை தரும். 5 இடத்துல தான் பூர்வ புண்ணியஸ்தானம் கிடும், நீச்சமாய் வக்ரமாயிருச்சு, அதோடய வீரியம் குறையும். இருந்தாலும் கூட சனி உச்சமாக இருந்தால் கெடுப்பார், நீச்சமாக இருக்கும்போது கெடுக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதோ ஒரு பத்தில் சனி வக்ரமாகும் பொழுது தனுசு லக்னத்திற்கு 5 இடத்துல சனி வக்ரமாக இருந்தால் மனக்குழப்பம், தடுமாற்றம், எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் தள்ளி போகிறது, பூர்வீக சொத்துக்காக நிறைய வீண் நிறைய செலவு பண்ணுறது, பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போகிறது, குழந்தைகள் தள்ளி கிடைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் தள்ளி போகலாம். அப்போ காரகோபாவநாஸ்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த காரகோபாவநாஸ்தி காரகத்துவ தோஷம் ரெண்டுமே ஒன்று தான். இதை நடைமுறையில் நீங்கள் பார்க்க பார்க்க அனுபவத்தில் பல விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கலாம். வணக்கம். முன்னோர்களுக்கு திதி தரப்பினை ஏன் கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டமானவரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி யோகமானவரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நோக்கத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்தே தீரணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.